உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் மேல இன்னைக்கு பயங்கர கோபத்துல இருக்காரு போல. ஓர கண்ணால கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஆனா இவரை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. இவரு பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்கே. நானும் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன். விட்டு கொடுத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பேசாம அவர்கிட்ட சாரி கேட்டுடலாமா? ஆமா, சாரி கேட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எதுக்கு போட்டு இன்னும் எழுத்துக்கிட்டு? விக்ரம் வேற பாவம், நாங்க போட்டுக்கிற சண்டையில அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். உனக்காக தான் விக்ரம், என் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட சாரி கேட்க போறேன். ஹலோ, ஆ சொல்லுங்க சார். மித்ரா, எங்க இருக்கீங்க? சார், நாங்க இப்ப கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப போய்கிட்டு இருக்கோம் சார். நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா சார், வீட்டுக்கு தான். சரி மித்ரா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒண்ணு செஞ்சிருக்கீங்கல்ல, சந்தோஷமா இருங்க. சரிங்க சார். ஆமா, நீங்க எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மித்ரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்து இருக்கீங்கல்ல, அதான் சண்டை போடாம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஓகே சார், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஓகே மித்ரா, பாத்துக்கோங்க. சரிங்க சார். கார்த்திக் சாரா? ஆமா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்ல, சும்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஓ, வினய் கிட்ட இப்ப சாரி கேட்க வேண்டாம். வீட்டுக்கு போய் அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல மூட்ல இருக்கும் போது சாரி கேட்கலாம். குணா, அவங்க எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு சரியான சான்ஸ். இனிமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நீ வாளும் கிட்ட சொல்லி இன்னைக்கே அந்த மொத்த குடும்பத்தையும் ஒரே அடியா அனுப்பி வச்சிரு. எங்க வந்துட்டு இருக்காங்க சொன்ன மச்சான்? அவினாசி பைபாஸ். இலவசமாக பாருங்க.